Rasulullah தன்னுடைய ஃபாத்திமா ரதியல்லாஹு மாப்பிளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ரசூலுல்லாஹ் அப்ப கடிதம் எழுத போக்கல சில உறவுகள் வர ஆரம்பிக்கு பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப நேரத்தில் ஒரு ஏழு அலி பின் அபி தாலிப் அவர் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறது ரசூலுல்லாஹ் கொடுத்த போர்க்கவசத்தை விற்க நிற்கிறார் உஸ்மான் பின் அஃபான் கேட்கிறார் என்ன ஆலி இல்லை நான் ரசூலுல்லாஹ் மகளை கல்யாணம் முடிக்க போகிறேன் அதுக்கு நான் விற்க வந்திருக்கிறேன் எவ்வளோ 400 வருது நான் நினைக்கிறேன் ஹதீஸில் 300 நானூறு அவர் கொடுக்குறார் கொடுத்தா உஸ்மான் ரதியல்லாஹு வாங்கிட்டு அதே சலியை திருப்பி கொடுத்துற ஆலி இதை என் கிஃப்ட் வச்சுக்கோம் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு திருமணமாகுது ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற மாப்பிள அலி பின் அபி தாலிப் அவருக்கு குடும்பம் அதாவது ஒன்றுமே இல்லை ரசூலுல்லாஹ் தான் அந்த விருப்பை செய்கிறார்கள் தன் மகளுக்காக ஃபாத்திமாவுக்காக அந்த திருமணத்துக்கு பெரும் பெரும் பிரமுகர்கள் வரல அல்லாஹுடைய நல்லடியார்களே எந்த பிரமுகரும் வரல அல்லாஹுடைய பரக்கத் இறங்குது பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர் துஆக்கள் எக்கச்சக்கமாக வருகுது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அடிப்படையை குடும்ப வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை பேசுவது என்பது அர்த்தமே இல்லை.